வணக்கம் தோழர்களே மீனராசிக்காரர்களாகிய நாம் அனைவரும் குருபகானை பகவானை உச்சரித்து கொண்டு குருவுக்கு சொந்தமான அதிதேவதை பிரம்மாவை மனதில் கருத்தில் கொண்டு வாழ்க்கை பணத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் தொடர்ந்து கொண்டே இருப்போம் உங்களுக்கு எந்த விதமான தங்குதடை இருந்தாலும் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனாலும் பனிரெண்டாம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனாலும் ராசிக்கு நான்காம் இடத்திலே ராகு இருப்பதனாலும் திருமண தடைகள் காலதாமதம் செய்து கொண்டே இருக்கும் கடலில் விழுந்தாலும் கற்பூர ஒளி வீசும்போது வரை காத்திருக்க வேண்டும் தன்னுடைய கட்டடங்களை பார்க்கும் பொழுது மிக தெளிவாகவும் கவனமாகவும் உறுதி கொள்ள வேண்டும் பனிரெண்டு ராசிக்கு ஒன்பது நமகிரகமாகிய இழங்கி வரக்கூடிய குரு பகவான் மஞ்சள் நிறத்தையும் மகிமாவன வாழ்க்கையும் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் அந்த இடங்களில் உங்களுக்கு அற்புதமான ஒளியை வீசும் பொழுதெல்லாம் கற்பூர தீப ஒளி என்று சொல்வார்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரையில் குரு பகவானுடைய ஆட்சி காலத்தில் தன் மனைக்கு பத்தில் இருப்பதனாலும் திருமணத்துக்கான பெண்ணின் உறவுகளை தடையின்றி அமைதி கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுதெல்லாம் மனசுகள் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்று சோர்வு அடையும் மீனராசிக்காரர்களே மிக்க பலன்களை எதிர்பார்க்க என்றால் லட்சியங்களையும் உடனுடைக்கும் மரபுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அழகான இடத்திற்கு அறிவான உடல் உறுப்புகளை தெளிவுபடுத்த வேண்டும் மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பத்தில் குருவியும் பத்திலே ஆயுள்காரனாகிய சனி பகவானும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதியில் சூரியன் புதனும் ஒன்பதாம் இடத்திலே தன் மனையில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் செவ்வாய் இருப்பதனாலும் கிரகங்கள் அனைத்தையும் பார்வை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பயணமே ஒரு எதிர்முனையான வாழ்க்கை பயணமாகும் நீங்கள் பயணிக்கும் பொழுதெல்லாம் பல முறை சிந்தித்து கொண்டே இருப்பீர்கள் யோகக்காரராகிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு அன்பை சாற்றுவது போல் அடைக்கலத்தை எதிர்பார்த்தாலும் பயணித்து கொள்ளும் பொழுது மனதில் ஒரு குற்ற உணர்ச்சியுடன் அல்லது ஆலோசனையுடன் மனதை தெளிவுபடுத்த மாட்டீர்கள் இந்த மீனராசிக்காரர்களாகிய யோகத்தை தரக்கூடிய வகையிலும் இன்பங்களை அளிக்கும் வகையிலும் ஆபரண சொத்து களஞ்சியத்தை தவிர்த்து விடுவீர்கள் நண்பர்களை கைவிட்டு செல்வீர்கள் மீனராசிக்காரர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வது என்னவென்றால் நமது குரு பகவான் அவரோட இரண்டு மனை சொந்தமான மீனராசியிலிருந்து தனுசு ராசியில் ஆட்சி புரிவதனால் மீனராசிக்காரர்களுக்காகிய கண்டத்திலிருந்து விடுபடலாம் என்று நினைத்தாலும் செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை பயணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த உறவுகளை சொல்லும்பொழுதெல்லாம் மனதில் ஒரு கஷ்டங்கள் ஏற்படலாம் கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் உங்களுக்கு தேவதை என்று சொல்லக்கூடிய பிரம்மாவும் மஞ்சள் நிறத்தையும் மகிழமான வாழ்க்கையும் தொடரலாம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு படித்திருந்தாலும் அரசாங்க வேலைகளை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் தாமதங்கள் ஆயிக்கொண்டே இருக்கும் அல்லது தனியாரிடத்தில் பணிபுரியலாம் என்று நினைத்தாலும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடைந்து விடுவீர்கள் தன்னுடைய சுய சம்பாதித்தத்துடன் தொழில் ஆரம்பித்து முன்னேற்ற வாழ்க்கையை தன் வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் என்று நினைத்தாலும் தங்குதடையின்றி குறைந்து கொண்டே இருக்கும் தன்னுடைய பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய வியாபார தொழிலில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் என்று கருதி கொண்டு வியாபாரத்தை நடத்தினாலும் தொழிலில் நஷ்டங்களும் குறைபாடுகளும் அழைத்து கொண்டே இருக்கும் அப்படி நினைப்பில் உள்ள மனமகிழ்ச்சியான நிறைவுகள் உங்களுக்கு லட்சியமாக காக்க வேண்டும் இரு அடிக்கடி அடிக்கடி மனதில் தங்குதடையின்றி இருக்கும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி உயர்ந்த கோபுரத்துக்கு வரும் வரையில் காக்க வேண்டும் தன்னுடைய வீட்டிற்கு முன்புறம் பின்புறம் இருப்பவர்களை உதியாசனம் பண்ணக்கூடாது அவர்கள் எந்த நேரத்திலும் உங்களிடம் பகையாளியாக மாறுவார்கள் தன்னுடைய பயணிக்கும் இடத்திலெல்லாம் பல முறை சிந்தித்து பார்த்து பயணிக்க வேண்டும் நண்பர்களாக இருப்பவர்கள் நாளைய வரலாறில் உங்களுக்கு ஒரு பகையாளியாக மாறுவார்கள் மீனராசிக்காரர்களே மிக தெளிவாக வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள் தொடரும் கவனமாகவும் கருதில் வைத்துக்கொண்டு அல்லது மனதில் வைத்துக்கொண்டு இந்த ராசிக்கு சொந்தமான குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் ஆட்சி புரிந்த காலத்தில் வரையில் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி வரையில் சில ஏமாற்றங்களும் சில மாற்றங்களும் தாம் தன்னை வந்து சேரும் உங்களுக்கு பங்குனி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் சிறப்பு தொழில் அதிபராகவும் அரசியல் ரீதி பிரகாரம் பதவிகள் உயர்ந்து கொண்டே இருக்கும் குடும்ப வரலாறில் எதிர்ப்பார்க்காமன சொத்துக்கள் வந்து சேரும் பலவிதமான இடங்கள் பூர்த்தி அடையலாம் அந்த பங்குனி மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய யோகங்கள் இப்பொழுது உங்களுக்கு மாற்றங்களை தந்துவிடும் கடன் பிரச்சனைகள் விவாக சுபமுகர்த்த பிரச்சனைகள் மன அமைதி பிரச்சனைகள் மனசுக்கேற்ற அழுத்தமான இரத்த சம்பந்த பிரச்சினைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மருத்துவரை நீங்கள் சந்திக்கும்பொழுதெல்லாம் எதிர்பாரான சொற்கள் உங்களுடைய காதில் வீசும் இந்த இடத்தில் அளவுக்கு மீறி ஆசைகளை தவிர்க்க வேண்டும் அன்பான பழக்கத்துக்கு மாற்றம் வேண்டும் அறிவு கூர்ணமான இடங்களில் பூர்த்தி கொள்ள வேண்டும் நண்பர்களோ தன் தாய் தந்தை உறவுகளோ சகோதரன் சகோதரி உறவுகளோ தன் தாயின் உடன் பிறந்த மாமன் என்று சொல்லக்கூடிய உறவுகளோ மற்றவர்களிடம் வெகு சாமத்தியத்துடனும் பொறுமையுடனும் பேசிக்கொள்ள வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள் சந்திக்க வரையில் ஆழ்ந்த இடங்களையும் அன்பான இடங்களையும் மன கசப்புகளையும் சந்திப்பீர்கள் மேலும் மேலும் மூன்று மாதத்துக்குப் பிறகு மன மகிழ்ச்சியோட வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நமது மீனராசிகர்கள் சிறப்பான ராசியாகவே இருக்கட்டும் நண்பர்களே நன்றி வணக்கம்